சில நேரத்தில் அதை கூட சாப்பிடுறது உண்டு. புறாவை கொடுக்க போறியா இல்லையா? இல்ல, தரமாட்டேன். எப்பவும் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வாய்னால கேட்போம், அப்புறம் கைனால தான் கேட்போம். மிரட்டுறியா ஐயா? இந்த பங்களா உங்களுக்கு தானே? ஏக்கரா கணக்குல பெரிய பங்களா இருக்கு, ஏராளமான வசதிகள் இருக்கு, வேற வேலை வெட்டி கிடையாது. அப்புறம் இதுதானே செய்வீங்க? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். ஒரு வாயில்லாத ஜீவன் இப்படி சித்திரவதை பண்றீங்களே, இது நியாயமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? சாருக்கு சொந்த ஒரு போர் பந்தருங்களா? இல்ல, தூக்கநாயக்கம்பாளையம். ஏன் போர் பந்தரான்னு கேட்டீங்களா? என்ன விஷயம்? இல்ல, ஜீவகாரணத்தை பத்தி பேசுறீங்களே. மகாத்மா காந்திஜி பிறந்த ஊர் போர்பந்தர். நீங்களும் நேரம் அங்கிருந்தா வர்றீங்களோன்னு கேட்டேன். பொதுவா இந்த வீட்டுல எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுறீங்க. இதோ பாருங்க சார், இது கடைசியா இருக்கட்டும். இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க, இது ரொம்ப பாவம். சரி, நீங்க ஓரம் கிட்டுங்க. இருப்பா, நான் இந்த எஸ்டேட்டுக்குள்ள வந்ததே சாரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான். அது பேசாம எப்படி கிளம்புறது? வேற ஒண்ணும் இல்ல சார், நான் வெளியூர், உங்ககிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தேன். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார், நான் உண்டு, என் வேலை உண்டு இருப்பேன். ஆனா விஷயமா அடுத்த விஷயத்துல எல்லாம் இன்டர்வியூ ஆக மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். இருங்கப்பா, அடியாருங்கிறது சரியா தானே இருக்குது. அவர் கண்ண கட்டா நீங்க பாட்டு கை சுருட்டி வந்துறதா சார்? இதெல்லாம் வேண்டாம் சார், வேலை இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா போச்சனா நான் போயிடுறேன். சும்மா இதெல்லாம் இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு
Yes. Sir, என் பேர் ராஜா. I am from Bombay. Business விஷயமா உங்ககிட்ட பேசணும். நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருப்பீங்க? நான் அங்கே தான் இருப்பேன். இப்போ கூட பேசலாமா? அதுக்கு இல்ல சார். கொஞ்சம் ஹெட்ஏக்கா இருக்கு. வெளிய போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து பேசலாம்னு நினைச்சேன். நோ நோ. நம்ம ஆபீஸ்க்கு வந்து டீ சாப்பிடுறதுக்காக ஏன் வெளியில போனும்? ஏய் பாபு, இதோ கொண்டு வரேன் சார். Thank you sir. நான் இதுக்கு முன்னால வேற இடத்துல பர்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏழு 5-10 lakhs வரைக்கும் ஆர்டர் கொடுப்பேன். பிகினிங்ல எல்லாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா போக போக ரொம்ப டவுன் ஆயிருச்சு சார். யூ சீ மிஸ்டர் ராஜா, எங்ககிட்ட வந்த கஸ்டமர்ஸ் யாரும் தெரியும் போனது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த அளவுக்கு நாங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுதான். கரெக்ட் சார். உங்க கன்சர்னை பத்தி வெளியே விசாரிச்சேன். எல்லாரும் ரொம்ப திருப்திகரமா சொல்றாங்க. அநேகமா நானே இனிமே உங்க ரெகுலர் கஸ்டமரா இருப்பேன். டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, பாம்பேல உங்க கன்சர்ன் நேம் என்ன சொல்றேன்? இயர்லி உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவைப்படும்? டீ சாப்பிட்டு சொல்றேனே. எஸ் எஸ் கேரியா. தேங்க்யூ. பதட்டப்படாதீங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். வந்து நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னு ஒரு உண்மையை சொல்றேன். காலையில இருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடல சார். ஆக்சுவலா நான் இங்க உள்ள நுழைஞ்சதே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமோனு தான் சார். என்ன சொன்ன? வேலை தேடி வந்தியா? ஆமா சார், ரொம்ப டயர்டா இருந்தது. ஒருவேளை வேலைக்குன்னு சொல்லி கேட்டு நீங்க வெளியே போன சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு தான் பர்ச்சேஸ்னு ஒரு பொய்ய சொல்லி டீ சாப்பிட்டேன் சார். அமைதி அமைதி. அறிவு இருக்காயா? காலங்காத்தால கம்பெனில ஃப்ராடு பண்ணிட்ட, கம்பெனி உருப்படுமா? இவ்வளவு பெரிய டீ எஸ்டேட் ஒரு டீ சாப்பிடறதுனாலயா குறைஞ்சு போக போகுது? உனக்கு டீ வேறயா? முதல்ல இடத்த காலி பண்ணியா? இடத்த காலி பண்ணி முதலாளி பார்த்து வேலை. 1 லட்சத்துக்கு ஏதாவது வேலை கொடுப்பான். முதலாளி வர பாக்கணுமா? எந்திரியா முதல்ல. சரி சரி. சார் இருந்தாலும் வேலை கேட்டு வந்திருக்கான் சார். முதல்ல அதை சொல்லாம பர்ச்சேத்துக்கு வந்தேன் சொல்லி டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்றான் சார். குட் மார்னிங் சார், வணக்கம். இது உங்க ஆபீஸ் டீ எஸ்டேட், அது தெரியாம டீ மட்டும் தான் சார் சாப்பிட்டேன். ஐ சே யூ கெட் அவுட். இப்ப சாப்பிட்டேன் அந்த டீக்கு எவ்வளவு? டோ போய் வாங்க சார். வடை 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 சார், வடை சாப்பிட்டு பாருங்க சார், நல்லா இருக்கு சார். வேண்டாப்பா சார், ஒண்ணே ஒண்ணு சார், நல்லா இருக்கு சார். வேண தொந்தரவு பண்ணாதப்பா சார், ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க சார், நல்லா இருக்கு சார். சார் வடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சார்? பிரமோதம் சார். 10 காசு சார். காஷம் அலையாதீங்க சார், 10 காசு கொடுங்க சார். இத பாரு, இந்த ஊர்ல வேலை வெட்டி இல்லாம அதை தேடிதான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ பசியோடு இருந்தேன், கொண்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்டேன். எனக்கு வேலை கிடைச்சதும் கட்டாயம் 10 காசு திருப்பி கொடுத்தேன். கையடியா? சரியான சாவுக்கிராக்கியா இருக்கியா? ஊட்டில பிச்சைக்காரங்க கூட கோட் போட்டு பாருங்க, சரியா தான் இருக்குச்சி. வடை வடை வடை. இந்த பார்க் பரப்பிட்ட பரப்பிட்ட சார். சொந்த ஊருக்கு போறது அபிப்பிராயமே இல்லையா? இல்ல சார், எப்படியாவது உங்களுக்காவது இங்க ஒரு வேலையை தேடி பிடிச்சு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது வேலை பார்த்து தான் இந்த இடத்த விட்டே கிளம்புவேன். இப்படியே இந்த குளிர்ல ஒரு வாரம் சுத்திக்கிட்டு இருந்தியானா கை கால் வரைச்சு அநாத பணமா செத்து போயிடுவேன். அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல சார். ஏன் அவ்வளவு அக்கறை இருக்குதே? ஒரு 25 ரூபா கொடுத்தீங்கன்னா செம்ப ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வேலை தேடுவோம்ல. 25 ரூபாங்கிறது அவ்வளவு சாதாரணமா? என்ன பொறுத்த வரைக்கும் 25 ரூபாங்கிறது ரொம்ப சாதாரணம். நான் நினைச்சா வித் நோ டைம்ல சம்பாதிச்சிட முடியும். ஆர் யூ ஜோக்கிங்? ஜோக் இல்ல சார், வேணா சேலஞ்ச் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல இதே இடத்துல 25 ரூபா சம்பாதிச்சு காமிக்கிற பாக்குறீங்களா? பாக்குறேன். கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பாருங்க சார். அந்த பக்கம் மாத்திரம் பூவை பறிச்சுட்டு இருங்க, இந்த பக்கம் திரும்பாதீங்க, என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க. பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலாம்.
இதுக்காக இதுக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ரெண்டு பேரும் பங்கே போட்டுக்குவோம். இது சொன்னேன் நியாயமான பாயிண்ட். எங்க செயினுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு சொல்லு பாக்கலாம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 100 150 தேரும். பார்த்தா பழசா கருப்பா இருக்கு. எனக்கு தெரியாதா நான் ஒரு நகை வியாபாரி. ஆஹா நீங்க நகை வியாபாரிங்களோ? பின்ன என்ன பொடி வியாபாரிய? ரைட் அப்ப ஒண்ணு பண்ணலாம். இப்ப கையில எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? ஏதோ 10 20 தேரும். இப்ப நான் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. முதல்ல அதை கையில கொடுத்துருங்க, அப்புறம் உங்க அட்ரஸ் சொல்லுங்க, மீதி அங்க வந்து நான் வாங்கிக்கிறேன். நல்ல ஐடியா. சரி இருக்கிறத எடுங்க. என்னங்க அட்ரஸ் சொல்லு. காந்திநாதன். காந்திநாதனா? நல்ல வேலை மகாத்மாவை விட்டிய. மீதி அட்ரஸ் சொல்லு. 55 கிராஸ் கட் ரோடு அப்பர் குன்னூர். ரைட் போய் வித்து வைங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். நான் ஏன் விற்கிறேன்? நகை வியாபாரி இல்ல, உரிக்கிட மாட்டேன். உரிக்க சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஓரமா போங்க. பாத்தீங்களா சார், 25 ரூபா. இப்போ அதை என்ன தெரிஞ்சிட்டீங்களா? ஓ, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண ஒன்றரை நாட்சி என்ன போட்டு அதை தங்க நகை நான் அவனை நம்ப வச்சு நீ ஃப்ராடு பண்ணிருக்க. கரெக்ட் சார். என்ன மாதிரி ஏழைங்க ஃப்ராடு பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களை மாதிரி பணக்காரங்க தான். நீங்க மட்டும் 25 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு ஃப்ராடே நான் பண்ணிருக்க மாட்டேன். ஐயா என்னப்பா ரொம்ப ஏழையா? என்ன பசியா? அதுக்கு இவர்கிட்ட கேட்கறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரே 1 ரூபா இருக்கட்டும், மீதி நீங்க எல்லாம் பங்கு போட்டு வச்சுக்கோங்க. போங்க போங்க. தர்ம பிரபு தினம் இப்படிதானா? சிச்சி, நான் எவ்வளவு நேரம் பசியோட படுத்துட்டு இருந்தேன் சார், ஏதோ நீங்க கேட்டீங்களேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சுக்காக வேண்டி இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணேன். நான் தினம் இப்படி ஃப்ராடு பண்றாப்புல இருந்தா அப்புறம் ஏன் சார் வேலை தேடி கஷ்டப்படுறேன்? பட்டுங்களா, குட் பை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இன்னைக்கு மார்னிங் பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு, படிச்சு பாத்தீங்களா சார்? அப்படி ஒண்ணு முக்கியமான நியூஸ் வந்ததா தெரியலையே. இந்தாங்க பாருங்க. நாளை காலையில உங்களை பத்தி பத்திரிகையில செய்தி வராம இருக்கணும்னா இப்ப சத்தம் போடாம இருக்கணும். டிரைவரை வண்டியை நேரா ஓட்ட சொல்லுங்க. என்ன சார் இது? இந்த ஆள் உங்க டிரைவர், உங்க முன்னாலே உட்கார்ந்து தம் அடிச்சிட்டு. சரி, முதலாளி பாட்டாளிங்கிற வித்தியாசம் இல்லாம ஒரு சமதரமான சமுதாயம் அமையணும்னு நான் கூட ஆசைப்படுறது உண்டு. ஏதோ உங்க விஷயத்துல கரெக்டா பாக்குறீங்க. ஓகே தேங்க்ஸ். பாத்தீங்களா டேய், வரங்க டிரைவனே. பக்கத்துல வராதே.
வராத, ஷூட் பண்ணிடுவேன். சார் இதுல ஒண்ணுமே இல்ல சார், அவங்க சும்மாவால ஏமாத்திருக்காங்க சார். Black and white, 100 papers, royal salute. Yes, sir. Only less, sir. Panakaranaki, Alagana with the Ringla. Panakara, Paruman at the end of the Yoshipa. Yale, Paruman at the Kanapalan Yoshipa. You can drink something, Namela Rulapoye, and I will get one with just. Sit down. Young pudding, you want to bear a couple of ingredients? Your prestige enough. I said, Unka prestige about the Indigo to come and drink Sapta. Nalin and Polapotana. 1 minute. சார் எவ்வளவு பணம்? இந்த பணத்தை வச்சு உன் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ண. ஓஹோ, இதுல 15,000 இருக்கு. அந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 2 லட்சம். 2 லட்சமா? ஒண்ணு பண்ணுங்க, இது அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு அந்த பாக்ஸ் இப்படி தள்ளுங்க. இப்ப யோசிக்கிறீங்களே, இதுதான் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம். நான் உங்க உயிரை காப்பாத்தி கூட இந்த 2 லட்சம் தான் உங்களுக்கு பெருசா போச்சு. ஆனா நீங்க யாருன்னே தெரியாம உங்களை நான் உயிரை கொடுத்து போராடி காப்பாத்தினேன். இப்படி சம்பாதிக்கிற பணம் ரொம்ப நாளைக்கு தாங்க சார். இதுக்காக உங்களை நான் காப்பாத்தல. எனக்கு உண்மையிலேயே நீங்க ஏதாவது உதவி பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க பார்க்கலயே தான் படுத்து கிடப்பேன். நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அமோகமான சாப்பாடு போட்டீங்க. உனக்கு என்ன வேலைங்கிறத நாளை மார்னிங் சொல்றேன். இப்ப போய் நீ ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படி ஒரு ஓரமா படுத்துக்கலாங்களா? நேரம் மாடிக்கு போ. ரைட் சைட்ல ஒரு ரூம் இருக்கும், அதுல நுழையாது. லெப்ட் சைட்ல இன்னொரு ரூம் இருக்கும், அதுலயும் நுழையாது.
எந்த ரூம் என்ட்ரன்ஸ்ல வால் கிளாக் இருக்கோ அதுதான் உங்களுடைய ரூம். யூ கேன் கோ. குட் நைட். ஒன் மினிட். கார்ல வரும்போது நான் சொன்ன மேட்டரை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நைட்ல இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாது. ஓகே ஓகே. குட் நைட். குட் நைட். தூங்கல? தூக்கம் வரல. ஏன் சார் மேல ஏதோ சத்தம் கேட்டதே? என்னங்கது? உங்களை தான் சார் மேல ஏதோ சத்தம் கேட்டதே? என்னன்னு கேட்டேன். காக்கா பறக்குது.
குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என்ன இது லக்கேஜ் எடுக்கிற? புறப்பட்டேன் சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன். உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப இல்ல, ஆனா இன்னும் ஒரே ஒரு நைட் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணா நிச்சயம் அப்படித்தான் ஆகும் போல இருக்கு. ஏன் நைட் மறுபடியும் அந்த லேடி வாய்ஸ் கேட்டுதா? கரெக்ட் சார், அதேதான். அது என்ன ஏதுன்னு தெரியாம ராத்திரி பூரா நான் மண்டையை பிச்சுட்டேன். உங்களை கேட்டா நீங்க வெளியே போடாமீங்க, ஆனா கேட்காம என்னால இருக்க முடியல. ஏதோ ஒரு மர்ம மாளிகையில சிக்கின மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், அதான் நான் கிளம்பிட்டேன். ஓகே, லக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டு என் பின்னாடி வா. போட்டோல இருக்கிற ரெண்டு பேருமே என்னுடைய டாட்டர்ஸ். மூத்தவர் பேரு கலா, வெரி குட் டான்சர், ஆனா ரொம்ப சென்சிட்டிவ். சின்னவர் பேரு சத்யா, நைஸ் சிங்கர், ஆனா விளையாட்டு அதிகம். இவங்க ரெண்டு பேரும் கலையில ஆர்வமா இருந்தாங்கன்னு சொல்றதை விட வெறியா இருந்தாங்கன்னு சொல்றதான் கரெக்டா இருக்கும். பாட்டும் பரதமும் என் வீட்டோட இணைஞ்சிருக்கிறதா என் டாட்டர்ஸ் பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. பின்ன என்ன சார், உண்மையிலேயே அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சொல்றேன். இந்த கலையில இவங்க கிட்ட இருந்த திறமை காரணமா இவங்களுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படும். அக்கா தங்கச்சோருக்குள்ள இது சகஜம்தான் நானும் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் நைட் என் வீட்டு டைனிங் டேபிள் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சு. அக்கா, 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 நான் ஒண்ணு செவிடல, வாயை முடிச்சு பேசாம சாப்பிடு. அடாடா, இங்கேயும் ஆரம்பிச்சுங்களா? ஏமா, சாப்பாட்டு நேரத்தில கொஞ்சம் சண்டை போடாம இருக்க கூடாதா? ஆமா சிஸ்டர் சீரி வீரால நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணியா? நான் ஒன்னும் பண்ணல டாடி. இன்னைக்கு மத்தியானம் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அக்காவும் நானும் ஒரே ரூம்ல இருந்தோம். ஆடியன்ஸ் நாலு பேர் வந்து எங்கிட்ட மட்டும் ஆட்டோகிராஃப் கேட்டாங்க. அந்த வயித்தறிச்சல் அவளுக்கு. அதுக்குள்ள எனக்கு வயித்தறிச்சல்ல. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம்ப்பா உங்ககிட்ட அவங்க ஆட்டோகிராஃப் வாங்கலையான்னு இவ என்ன கிண்டல் பண்றா. என்னமோ கூட்டம் போற இவ பாட்டை கேட்க மட்டும்தான் வந்த மாதிரி இவளுக்கு ஒரு ஹெட் வெயிட். என்ன என்ன, உன் ஆட்டத்தை பக்கத்தான் கூட்டம் வருதா? என்ன உன் பாட்டை கேட்க மட்டும்? சரி விடுங்கம்மா, நீ ஆடத்துல கட்டிக்காரி, நீ பாடுறதுல கட்டிக்காரி, ஏன் வீண் தகராறு? பேசாம சாப்பிடுங்கம்மா. ஆமா, அவ என்ன பெரிய ஆட்டம் ஆடுறா, என் பாட்டுக்கு ஆடிடுவாளா? சரி, உன் பாட்டுக்கு நான் ஆடி காட்டிட்டா ஒத்துக்குவியா? உன்னால அது முடியாது. முடியுமா இல்லையான்னு ஆடி பாத்திரலாம், சும்மா வெட்டி வயதுக்கு. பேசாம சாப்பிடு. அப்பா, நாளைக்கு காத்தால நம்ம வீட்டுலதான் இந்த போட்டி நடக்கணும். நீங்க தான் இதுக்கு ஜட்ஜ். இவ பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆறேன், அப்படி என்னால ஆட முடியாட்டி லைஃப் லாங் நான் ஆடவே மாட்டேன். இவனால பாட முடியாட்டி லைஃப் லாங் இவ பாடக்கூடாது. கலா, இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் ஆவியா? உட்காந்து சாப்பிடுமா? சாரிப்பா, குட் நைட். கலா பிளீஸ், நான் சொல்றது கேளுமா? கலா, ஏமா அவ ரொம்ப சென்சிட்டிவ்னு உனக்கு தெரியும். சாப்பிடற நேரத்துல அவ ஆத்திரப்படுற மாதிரி ஏமா பேசுற. இல்ல டாடி, அவ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு பின்னால நிச்சயமா நாளைக்கு இந்த போட்டி நடந்தே தீரணும். என்னமா இது, சாப்பாட்டுல நீயும் கை கழுவுற? குட் நைட் டாடி.
Come on, have it. Sir, ஒரு சின்ன அபிப்ராயம். Yes. சுய நினைவு போட்டுக்கிற ஒரு ஆளை கூட மாச கணக்குல ஒரு ரூம்க்குள்ள அடைச்சி வச்சோம்னா அந்த ஆள் பைத்தியம் ஆயிடுவான். அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு இந்த மாதிரி அடைச்சி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். Of course, you are correct. ஆனா அவளை வெளியில விடுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பல பிரச்சனைகள் வருது. சில சமயம் கார் எடுத்துக்கிட்டு தனியா போயிடுவா. சில சமயம் அவ சிஸ்டர் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவ மாதிரியே ஹில்சிலன் குதிக்க முயற்சி பண்ணுவா. அந்த பயத்துக்காகவே அவளை வீட்டோட வச்சிருக்கிறேன். என் நேரம் அவளுக்கு பாதுகாப்பா அவ கூடவே இருக்க முடியுமா? சார், இன்னொரு சின்ன அபிப்ராயம். நீங்க எனக்கு வேலை தர தான் கூப்பிட்டு வந்தீங்க. நான் வேணா நாளையில இருந்து உங்க பொண்ணு ஒரு செட்டப் பண்ணிட்டீங்களா? செட்டப்பா? ஐ மீன் குணப்படுத்துறேன்னு சொன்னேன். நீ என்ன டாக்டரா? அப்படி இல்ல, ஒரு சின்ன நம்பிக்கை தாங்க. ஏன்னா உங்க பொண்ணு ஒரு மென்டல் கேஸ், நானே யார குறையும் அதே இனம் பாருங்க. இப்படி பக்கத்துல வா. பால் டிக் பால் பால் டிக் டிக் லெக்ஸ் லெக் பொசிஷன் பொசிஷன் ட்ரையல் இரு 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 ஃபர்ஸ்ட்ல நான் என்ன செய்யறனோ அத நல்லா பாத்துக்க. என்ன? அதுக்கப்புறம் அதே மாதிரி நீ செய்யணும். லுக், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட். யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்லா நான் எப்படி அடிக்கிறேன்னு பாத்துக்க. பால் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு பிரமாதமா போகுதுன்னு பாரு. அதாவது பால் இடத்த விட்டு அசையாம அதே இடத்துல இருக்கணும். ஆனா ஸ்டிக் மட்டும் ஒரு பர்லாங் ஹைட்டுக்கு மேல போகணும். இதுதான் கரெக்டான கால்ஃப் கேம். இந்தியாலேயே இந்த அளவுக்கு விளையாடுறதுக்கு நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். சாரி ராஜா. சார், சிரிக்காதீங்க சார்.
பிகினிங் நல்லா அப்படித்தான் இருக்கு, அப்புறம் போக போக சரியாயிரும். இங்க பாரு, இங்க பாரு, இப்படி எப்படி வேணாம் போ. சார் ஒரு சின்ன ஐடியா, நீங்க கொஞ்ச நேரம் அப்படி திரும்பிக்கோங்க. எதுக்கு சார்? சத்யாவுக்கு பெண்மை உணர்வு இருக்கா இல்லையா நான் செக்அப் பண்ணணும், கொஞ்சம் அப்படி திரும்புங்க. சத்யாவுக்கு பெண்மை உணர்வு இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணணுமா சார்? பெண்மை உணர்வு இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் கியூர் ஆயிரும்னு அர்த்தம். அப்படி இல்ல, கியூர் ஆகுறது ரொம்ப நாள் ஆகும்னு அர்த்தம். நீ கொஞ்ச நேரம் அப்படி திரும்ப சொல்றேன். இந்த பாருப்பா, நீ நடக்கிறத பார்த்தா உனக்கும் சத்யா மாதிரி பைத்தியம் பிடிச்சுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சார் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அப்படி திரும்ப சொல்றேன். ஆல் ரைட். சத்யா என்ன பாரு, நான் என்ன செய்யறனோ அதே மாதிரி செய்யறியா? நான் செய்யற மாதிரியே செய்யணும். சரி, நல்லா பாத்துக்கோ. எங்க நீ இதே மாதிரி செய்ய பார்க்கலாம். வெரி குட். இப்ப நான் என்ன செய்யறனோ அதே மாதிரி செய்யணும். நல்லா பாத்துக்க, நான் என்ன செய்யறேன்னு அதே மாதிரி செய்யணும். என்ன, அப்பதான் நீ நல்ல சத்யா. எப்படி இதே மாதிரி நீ செய்ய பார்க்கலாம். நான் என்ன செஞ்சேனோ அதே மாதிரி செய்ய. கழுத்து இது, இது கழுத்துமா? சார் சார், என் கண்ணாடி சார், சார் என் கண்ணாடி, என் கண்ணாடி சார, நீ ஒரு நல்ல காமெடியான ஆளப்பா. செக் பண்றதுக்கு வேற ரூட்டே இல்லையா? இப்படிதான் அறவாங்கறதா? சார் அறவாங்கறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னோட எய்ம் எல்லாம் எப்படியாவது சத்யா கியூர் ஆகணுங்கிறதா. இது எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. சார் எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். வேற ஏதாவது புது ஐடியாவா? சார் சத்யாவுக்கு நீச்சல் அடி தெரியுமா? ஓ தெரியுமே. இப்போ தனிக்குள்ள நீச்சல் அடிச்சு வந்துருமா? உனக்கு ஏதாவது இருக்காப்பா? அது ஏற்கனவே மென்டல் பேஷண்ட். அது எப்படிப்பா நீச்சல் அடிக்கும்? நீ கூட சும்மா இருங்க. கவலையே படாதீங்க சார், உங்க பொண்ணு அவளே நீந்தி வந்துட்டான்னா அவ கியூர் ஆயிடுவான்னு அர்த்தம். இல்ல நீங்க கவலையே படாதீங்க, அந்த காலத்திலேயே நீச்சல் போட்டியில நான் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறேன். அஞ்சு நிமிஷம் பாப்போம், இல்ல நான் போய் காப்பாத்திட்டு வரேன். என்னது அஞ்சு நிமிஷமா? முட்டாத்தனமா பேசாதரா? அஞ்சு நிமிஷம் அவ செத்து போடுவா? சாகிறதுக்கு 6 நிமிஷம் ஆகும். 6.5 நிமிஷத்துல நான் போய் காப்பாத்திட்டு வரேன். அவளை காப்பாத்த போறியா இல்ல உன் கழுத்தை நானே நினைச்சு குளுட்டுமா? இத பாரு, என்ன கொலை பண்ணிட்டு அப்புறம் அவளை யாரு காப்பாத்துறது? ஐயோ சத்யா, உன்னை கையெடுத்து விடா கும்பிடுறேன், உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என் மகளை காப்பாத்திருப்பா. ஒரு 6 நிமிஷம் இருங்க ப்ளீஸ், ப்ளீஸ் சீக்கிரம் பா. ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், நீச்சல் அடிக்க போறேன் நான் தானே, எங்க போறா நான் சுத்தி கண்டுபிடிச்சிருக்கீங்க. தைரியமா இருங்க, நீங்க சீக்கிரம் சீக்கிரம் தாமசம் பண்ணாதுப்பா. ஒண்ணு பதட்டப்படாம பயப்படாம இருங்க, எங்க போயிட போறா நான் பிடிச்சு கொண்டு வந்துறேன். தைரியமா இருங்க சார். ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்? இங்க யாருமே இல்லையே. முருகா இதோ வந்துட்டேங்க. இல்லங்க உட்காருங்க. முண்டா உனக்கு நீச்சு தெரியுமாடா? தெரியாதுங்க, சொல்லி கொடுத்து அடிப்பேன். அறிவு கட்டவன, நீச்சு தெரியும் யாரா? 4 பேர் கூட்டி அப்போ சரிங்க சீக்கிரம். சத்யா, 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 ராஜா, சத்யா, ராஜா. குப்பி முதுக்குதே பெரிய சாம்பியன் சொன்னா இவருக்கே நீச்சு தெரியாம போருக்கு. இப்ப என்ன செய்வேன்? ஏ முருகா சீக்கிரம் வாங்கடா. சத்யா மேல வந்துருமா? சீக்கிரம் வந்துருமா? என்னமா தேடுற? அவன் போறா போறாமா? நீ வாமா, சீக்கிரம் வந்துருமா. சத்யா சீக்கிரம் வந்துருமா? ஐயோ இவளும் போயிட்டாளே. சத்யா அயோக்கிய ராஸ்கர், பெரிய சாம்பியன் சொன்னான். நல்ல வேலை இவனை காப்பாத்துறதுக்கு என் மகன் இருந்தா. ராஜா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் பா. சத்யா உன் கூட பழக ஆரம்பிச்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கான். நிச்சயம் அவ கூடிய சீக்கிரம் குணமாயிடுவான். அவ கியூர் ஆயிட்டா அதை விட ஆனந்தம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. எங்க
சார், உங்க பொண்ணு என்ன மர்டர் பண்ணிடுவா போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சார். வாங்க சார், வெளியே போயிடலாம். பிளீஸ் வாங்க. என்ன நடந்தது தெரியல சார். நல்லா தான் இருந்தா, திடீர்னு ஃப்ளவர் வாஷ் எடுத்து மண்ணை உடைச்சிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே என்ன கழுத்து பிடிச்சு கொலை பண்ண வர்றா சார். நேத்து வரைக்கும் கியூர் ஆயிடு, நான் ஹாப்பியா இருந்தேன். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் நேரம் ராஜா டாக்டருக்கு போன் பண்றேன். சார் சார், டாக்டர் வர வரைக்கும் இங்க இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. நம்மளே டாக்டர் வீட்டுக்கு போயிருவோம் சார். ஓகே, கம் ஆன். ராஜா ராஜா, வண்டி நிறுத்துப்பா. இந்த ரூட்டில்ப்பா, பிளீஸ் வண்டி நிறுத்த. என்ன ராஜா இது? நம்ம ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கு அந்த ரூட்ல இல்ல போனோம், இந்த ரூட்ல வந்திருக்கிய சார். ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கு போனா கிட்டத்தட்ட 2 மைல் போகணும். சின்ன காயம் தானே. இங்க பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, இங்கே போய் காமிச்சுக்குவோம். டாக்டரா? இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சு யாரும் டாக்டர் கிடையாது. இல்ல சார், ஒரு 1 வீக் முன்னாலதான் வந்திருக்காரு. 2 டேஸ் பேக் பார்த்தா நல்ல கிரௌடா இருந்தது. இங்கே போய் காட்டுவோம். எதுக்கு ராஜா புது டாக்டர் போனோம்? நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்டே போமே. இல்ல சார், சின்ன காயம் தானே, இதுக்காக அவ்வளவு தூரம் போகட்டி என்ன. இங்கே போய் காமிச்சு வந்துடலாம் சார். ஆல் ரைட். இப்ப சொல்லுங்க, காயம் எப்படி ஏற்பட்டது? அதான் சார் முதலே சொன்னே, மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துட்டானே. சீ மிஸ்டர் ராஜா, டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் போய் சொல்றதுனால பாதிப்பு அவங்களுக்கு இல்ல சார். சத்தியமா நான் மாடிப்படியில இருந்தா சார் உருண்டு விழுந்தேன். ஓகே ஓகே, மாடிப்படியில இருந்து விழுந்தீங்க, தலையில காயம் பட்டிருக்கு, கழுத்துல விரல் நகத்தால காயம் பட்டிருக்கு, அது எப்படி? அதுவும் மாடிப்படி தானா? இல்ல, அது நேத்து ஒரு தடவை. அவர் தெரிஞ்சுக்கிட்டு தானே கேக்குறார். ஏன் மறைக்கணும் டாக்டர்? என் பொண்ணு மென்டல் டிசார்டர் ஆனவர், திடீர் திடீர்னு ஆத்திரப்படுவார். இன்னைக்கு கூட ஃப்ளவர் வயசால் அடிச்சுதான் ராஜாக்கு காய ஏற்பட்டது. உங்க பெண்ணுக்கு மென்டல் டிசார்டர் சொன்னீங்களே, அது சமீபத்தில் ஏற்படுச்சா இல்ல ரொம்ப காலமா இருக்கா? நியர்லி 5 இயர்ஸ் ஆச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன், எந்த யூஸ் இல்ல. அதனால வீட்டோட அடிச்சு வச்சிருக்கேன். யூ ஆர் ராங் மிஸ்டர் ராஜசேகர். வீட்டோட அடிச்சு வச்சதுனால இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும், கியூர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கரெக்ட் சார். நானே எதிர்த்து அடிக்கடி இவர்கிட்ட சொல்லுவேன். நானே அந்த பொண்ணு வாலண்டியரை வெளியே கூட்டு வந்தா கூட இவர் ரொம்ப பயப்படுறாரு சார். மிஸ்டர் ராஜசேகர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பெண்ணு நான் ஒரு தடவை பார்க்கலாமா? நான் தப்பு பண்ணிட்டேன் அக்கா. இனிமே நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன். பேசுக்கா பேசுக்கா, என் கூட பேச மாட்டியா? பேசுனா பேசுக்கா அக்கா. ஓடிடுக்கா, நின்னுக்கா அக்கா. லாக்கெட்ல ஒரு போட்டோ இருக்கே, அதுதான் உங்க மூத்த பொண்ணா? எஸ். அக்காவோட டெத்து அந்த பொண்ணு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் கரெக்ட் டாக்டர். 3 இயர்ஸா அந்த ஆக்சிடென்ட் மேட்டரையே நினைச்சு நினைச்சு சதா ஏங்கிக்கிட்டு இருக்கா. மெடிக்கலா என்னென்ன அப்ரோச் உண்டோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் நோ யூஸ் டாக்டர். முந்தியெல்லாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நவடேஸ் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் இன் பிரேயர்ஸ். இவர் உங்க ரிலேஷனா? என் ஸ்டாஃப், பட் ரிலேஷன் மாதிரி தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நோ நோ நோ, ஹி நோஸ் மீ இன் அண்ட் அவுட். எது வேணாலும் இங்கே சொல்லலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, பரவாயில்ல சார், நீங்க ரூம்குள்ள போய் பேசுங்க. போங்க, அவர் எதுவும் உங்ககிட்ட பர்சனலா பேசணும், நீங்க போய் பேசுங்க. ஓகே. மிஸ்டர் ராஜசேகர், நான் சொல்ல போற மேட்டரை டைஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், பட் ஒரு தடவைக்கு 2 தடவை திங்க் பண்ணி பாருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க. வாட் டு யூ மீன்? சீ மிஸ்டர் ராஜசேகர், மனுஷனுடைய மூட ஈஸியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது செக்ஸ் தான். மென்டல் அப்செட் ஆன உங்க பொண்ணுக்கு பிசிக்கலா டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஏற்பட்டா நிச்சயமா ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இஸ் இட் பாசிபிள் டாக்டர்? இதுக்கு முன்ன இதே மாதிரி 2 கேஸ்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், பட் ஒண்ணுதான் சக்சஸ் ஆச்சு. உங்க பொண்ணு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறத விட எப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது? ஷூர் ஷூர். ஏன் டாக்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நான் தயாரா இருந்தாலும் அவ இருக்கிற நிலைமையில அவளை கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா? நூத்துக்கணக்கான பேர் வருவாங்க. என்ன, நீங்க ஒரு கோடீஸ்வரர். ஆனா மிஸ்டர் ராஜசேகர், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு விஷயம் பழச்ச,
அதனால மாப்பிள்ளைய செலக்ட் பண்ற விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வர்றவன் பணத்தை மட்டும் குறிக்கோள நினைக்காம உங்க பொண்ணு கிட்ட பாசத்தோட பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரியே மாப்பிள்ளை அமையணுங்கிற அவசியம் இல்லை. அவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மனசுள்ளவனா இருக்கும். நான் வரேன். முருகன் வந்து சொன்னாப்ல. சார் சார், ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சத்யா விஷயமா டாக்டர் ஏதாவது சொன்னாரா சார்? சத்யாக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவ கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அப்படியே சார் சொன்னாரு சார். இனிமே நீங்க கவலையப்படாதீங்க சார். நாளையில இருந்து ஒரு நல்ல மாப்பிளைய அப்படியே தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நாம ஜாம் ஜாம் நடத்திடுவோம் சார். யூ ஆர் டூ இன்னசென்ட். என் பொண்ணு இருக்கிற நிலைமையில அவளை கல்யாணம் பண்ணிக்க எந்த மாப்பிள்ளை சம்மதிப்பான்? ஏன் சார் வரமாட்டாங்க? உங்க பொண்ணு நிலைமைய விளக்கமா எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா நல்ல மனசு உள்ளவங்க ஏத்துக்குவாங்க சார். ஏ ராஜா, அந்த மனசு உனக்கு இல்லையா சார்? ராஜா, என் லைஃப்ல எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி ஒண்ணு மட்டும் இல்லை. ஏறக்குறைய ஒரு நடைப்பணமா தான் நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ராஜா, நான் சாவரத்துக்குள்ள ஒரே ஒரு நாளாவது சத்யாவை பழைய நிலைமையில பாக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பொண்ணோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட உண்மையான பாசத்தோட பழகிறவன் நீ ஒருத்தன் தான். பிளீஸ் ராஜா. சாரி சார், இன்னைக்கு உங்க பொண்ணு நிலைமைக்காக என்ன நீங்க மாப்பிள்ளைய ஏத்துக்குவீங்க, ஆனா நாளைக்கு அவ கியூர் ஆனதுக்கு பின்னால அப்ப உங்க கண்ணுக்கு நான் ரொம்ப கேவலமா சின்னவனா தெரிவேன் சார். ஏ ராஜா, என் கூட இத்தனை நாள் பழகிட்டு என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதானா சார்? உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அதனால கொஞ்சம் நிதானமா நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க பிளீஸ். ஒன் மினிட். டாக்குமெண்ட் என்ன சார்? படிச்சு பாரு. என் சொத்து பூராவும் சத்யா பேர்ல எழுதி வச்சிருக்கேன். என்ன சார் இது? என்ன விலை கொடுத்து வாங்க போறீங்களா? அப்படி இல்ல ராஜா, உனக்கு விலை கொடுக்க என்னால முடியாது. வேணும்னா உன் காலை பிடிக்கிறேன் பிளீஸ். முதல் கட்டத்தை நீ வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்தபடியா கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது அந்த பைத்தியத்தை மர்டர் பண்ணிடு. அதுக்கப்புறம் ராஜசேகருடைய எல்லா சொத்துக்கும் நீதா வாரிசு. ஏ ராஜா, அவளை மர்டர் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? நோ ப்ராப்ளம். ராஜசேகர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம சத்யா அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணு வாங்கறது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். சோ சத்யா இறந்தா நிச்சயமா அது தற்கொலை தான் அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. குட். அப்ப நாளைக்கு நீ சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க. ராஜா, டாக்டர் சொன்ன மேட்டர் உனக்கு புரியும் நினைக்கிறேன். சத்யா கிட்ட அபெக்ஷன் இல்லாம தயவு செஞ்சு கொஞ்சம் அபெக்ஷனோட நடந்துக்க சார். சத்யா உங்க மகன் இல்ல, என்னோட மனைவி. இனி அவளை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை சார். தேங்க்யூ ராஜா. வாசித்தியா கையெடு பிளீஸ். அடிப்ப கையெடு.
இப்ப நாம எங்க போறோம்? சொல்ற நான் என் சொந்த பந்தங்களுக்காக எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்கேன். பட் இன் வெயின். எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் என் மகளுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காருன்னா இத தெய்வ செயல்தான் சொல்லணும். உண்மைதாங்க, அவரை மாதிரி ஒரு நல்ல மனசு இந்த உலகத்துல வேற யாருக்கும் வராதுங்க. குட் நைட். பேசு thank you.
கொஞ்சிரு. இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி? கொஞ்சம் பின்னால பாரு. அவங்கெல்லாம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ். இந்த கேஸ் இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா அவன் தட்டிட்டு போயிடுவான். யூ டூ ஒன் திங், நான் சொல்ற மாதிரி செய். அவசரப்படாத, இந்த பணத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், உனக்காக தான் பேக்கப் பண்றேன். இப்படி வச்சுட்டா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஓகே, தேங்க் யூ. பெஸ்ட் ஆஃப் லக். வழியிலேயே நான் மடக்கட்டுமா? ஐயோ, சோத்துக்கு வச்சிருந்த காசையும் சேர்த்து தோத்து விட்ட மடக்கலாம்னா வேண்டாங்கற. இதுதான் ஒரிஜினல் நோட்டு. அந்த முட்டால் எடுத்துட்டு போனதெல்லாம் வெறும் டூப்ளிகேட் பேப்பர்ஸ். குட் மார்னிங் ராஜா. இந்த வீட்டுல ஒரு விருந்தாளியை பாக்குறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இவன் பேர் சேதுபதி, என் ஒய்ஃபோட பிரதர். ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பான், ஏதோ பிசினஸ் பண்றானா. அடிக்கடி சேலம் வேலூர்னு போய்கிட்டு இருப்பான். அத்திப்பூத்தாப்புல தான் இந்த பக்கம் வருவான். ஹலோ அங்கிள், என்ன பத்தி சொன்னீங்க? பிரதரை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இவர் பேர் மிஸ்டர் ராஜா, இந்த வீட்டு மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? எஸ், கல்யாணம் நேத்துதான் நடந்தது. சத்யாவோட நிலைமை உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து அவளை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருடைய நல்ல மனசு நீயே புரிஞ்சுப்ப. ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் எஸ்டேட் மட்டும் போயிட்டு வரேன். பாராட்டு. நீ புத்திசாலின்னு தெரியும், ஆனா இவ்வளவு புத்திசாலியா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. மிஸ்டர் சேதுபதி, நீங்க வேற யாரும் நினைச்சு எங்கிட்ட தப்பா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வர்றேன். நில்லு. நீ கை கொடுக்கும் போதே கவனிச்சேன், உன் கை காப்பு காத்திருந்தது. நீ கஷ்டப்படுற உழைப்பாளி நீங்க மாமா வேணா ஏமாத்தலாம், ஆனா ஜெயில கைதியா இருந்து கல் உடைச்சவங்கிறத என்னோட அனுபவம் சொல்லு. ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. நீ கொஞ்சம் முந்திட்ட, அதனால 60% எடுத்துக்க, எனக்கு 40 தன்னு. முழு உழைப்பு என்னோடது, வேணா 10% தர்றேன். சாரி பிரதர், இப்போன்னு அவசரம் இல்லை, நிதானமா யோசிச்சு முடிவு சொல்லு. மாடியில மாமா ரூம்ல தான் தங்கியிருக்கேன், வரட்டுமா? எவனோ ஒரு சேதுபதிக்காக நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்? அவனுக்கு வேண்டியது பணம் தானே? நீ ஆஸ் இட் இஸ் நம்ம பிளான் படி முதல்ல சத்யாவை மர்டர் பண்ணிட்டு அந்த சொத்துக்கு வாரிசு ஆயிடு, பின்னாடி அவனுக்கு ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாம். ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு போற அளவுக்கு அவன் முட்டாள் இல்ல. எனக்கு என்ன கிடைக்க போகுதோ அதுல சரிபாதி கிளைம் பண்றான். மை காட், தர முடியாதுன்னா என்ன பண்ணுவான்? என்னோட இறந்த காலத்தை பத்தி என் மாமனார் கிட்ட சொல்லி என்னை இப்பவே அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். தஜ்ஜம் 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 தஜ
தகஜம் 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 தத்திம் தகட தத்திம் தகட தத்திம் தகட தத்த தகட தாம் கடத கடஜம் தாம் கடத கடஜம் தாம் கடத கடஜம் தரக தரகட தாம் தரகட தேம் தாம் தரகட தேம் தாம் தரகட தேம் தத்த தரகட தாம் முதல் தடவை பல தடவை காணாம போய் நாங்க எப்படியோ தேடி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம். அதான் இப்போ மிஸ்டர் சங்கர் எப்பவும் இவ்வளவு டிலே ஆனதில்லை. இன்னைக்கு மூணாவது நாள் ஆயிடுச்சு. அதனால அவ உயிரோடு இருக்காளா இல்லையான்னு எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். எல்லா இடத்துலையும் தேட சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு மார்னிங்குள்ள மெசேஜ் கிடைக்கும். குட் நைட். சாரி மாமா, உங்க பொண்ண காலம் போறா கண்கலங்காம காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஆனா அங்கிள், உங்களுக்கு மக காணாம போன வருத்தத்தை விட மாப்பிள்ளைக்கு மனைவி காணாம போன வருத்தத்துல மூணு நாளா பச்சை தண்ணி கூட சாப்பிடல, தூக்கமே கிடையாது. நாம தானே அவருக்கு ஆறுதல் சொல்லணும் இல்லையா? மாப்பிள்ளை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க. ராஜா, உன்னோட நல்ல மனசுக்கு இப்படி ஒரு சோதனையா? சத்யாக்கு எந்த விதமான கெடுதலும் வராதுப்பா. நிச்சயமா உயிரோட திரும்பி வந்துருவா. தைரியமா இருப்பா. மாப்பிளைய மாடி கூட்டிக்கிட்டு போ. அப்பா, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பிளான் நல்லபடியா முடிஞ்சது. சூட்டோட சூடா நம்ம பங்கையை வெட்டிட்டேனா அப்படி ஓரமா ஒதுங்கிடுவேன். உன் பங்கு என்ன என் பாயிட்ல வச்சிருக்கேன், உடனே எடுத்துறதுக்கு. முதல்ல போலீஸ் சத்யாவோட பாடியை தேடி கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாமா? இந்த பார்க்கலாம் கேட்கலாங்கிறது டிக்காலிட்டி வேலையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம். அந்த சீட்டாட்ட கிளப்ல என்ன ஏமாத்துற பாரு. அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு மனசுல நினைச்சிருந்தேன்னா நான் ரொம்ப புல்லாதவனா மாறிடுவேன். எனக்கு என்னப்பா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலமா? நீ நல்லா ஆயிட்ட, பழைய சத்யாவாயிட்டமா? அப்பா, இவங்க என்ன யாரு?
இவங்க வீட்டுக்கு நான் ஏன் போனேன்? நாங்க எல்லாம் ஆட்டு அடையறங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி காட்டுக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருந்தோம். அங்க வழுக்கு பாறைக்கு பக்கத்துல இந்த அம்மா அடிபட்டு மயங்கி கிடந்தாங்க. இது வரைக்கும் வழுக்கு பாறையில வந்து உசுர் பிழைச்சவங்க யாருமே கிடையாது. தெய்வாதீனமா இந்த அம்மா மரக்கிளையில சிக்கி உசுர் பிழைச்சுக்கிட்டாங்க. ரெண்டு நாளா மூச்சு பேச்சே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்குதான் அம்மா கண்ணு முடிச்சு ஐயா ஊரு பேரு விலாசம் எல்லாம் சொன்னாங்க. அதா ஐயா இங்க கூட்டியாந்தோம். ஐயா உங்களுக்கு எல்லாம் என் நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் இங்க அவரை நம்ம பிளான் எல்லாம் நாசமா போச்சு. பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ குரங்க பிடிச்சு பிள்ளையாரா மாத்தியிருக்க. பைத்தியமா இருந்தவன் இப்ப சுயநலனோடு வந்திருக்கா. இனி என்ன பண்ண பிடிக்கா? உங்க உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இந்தாங்க ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க. எனக்கு எப்ப கல்யாணம் நடந்தது யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. ஒண்ணு நடக்கலமா? கொஞ்சம் அமைதியா இரு. எதை பத்தியும் யோசிக்காத. எல்லாத்தையும் விவரமா நான் சொல்றேன். வாமா வா. ஷட் அப். பணம் ஒண்ணுதான் உனக்கு முக்கியமா? அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கான்னு குழப்பத்தில் நான் இருக்கேன். இந்த நேரத்தில் பணம் பண்ணணும் பல்லவி படுறைய. எனக்கு தேவை அது ஒண்ணுதானே. நீ இந்த நிலைமையில இருந்தேன்னு தெரிஞ்சுக்கூட. ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சமைச்சானே அவன் தெய்வமா. அவன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒவ்வொரு காரியம் நல்லபடியாவே நடந்துட்டு வருதுமா. அப்பா நான் உடனே அவரை பார்க்கணும். ராஜா கூட நீ திரும்பி வந்துட்டேன் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? கொஞ்சம் இருமா நான் போய் கூட்டிட்டு வரேன். செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை எதுக்கு வருது? சரி சரி அந்த கிழவன் வர சத்தம் கேட்கறது கொஞ்ச நேரத்துக்கு வாய் மூட்டு சும்மா. ராஜா 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 பிளீஸ் மாமா என்ன சித்திரவதை பண்ணீங்க. எனக்கு பத்திக்கல தூக்கம் வரல. இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல. சத்யா மாதிரி நானும் தற்கொலை பண்ணிக்கலாமான் இருக்கேன். ராஜா கவலைப்படாத. சத்யா உயிரோட திரும்பி வந்திருக்கா. மாமா? ஆமாப்பா. ஏன் சத்யா உயிரோட வந்திருக்காளா? ஆமாப்பா. எங்க மாமா? கீழே இருக்காப்பா. கீழையா? ஆமா. சத்யா 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 எமகார பையன் கொஞ்சம் ஏமாந்தா உலகத்தையும் வச்சிருவான். நிச்சயமா மர்டர் தான் பண்ண போறேன். ஆனா மத்தவங்க பார்வைக்கு அது மர்டர் மாதிரி தெரியாது. எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும். என்னதான் ஆக்சிடென்டா இருந்தாலும் உன் மேல சந்தேகம் வராது? வராது. வராத அளவுக்கு எல்லாருடைய மனசையும் மாத்த போறேன். எப்படி? சத்யா குட் மார்னிங். இந்த காபி சாப்பிட்டு பிரஷ் பண்ண. ஐயோ என்னங்க இதெல்லாம்? நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க எனக்கு செய்றீங்களே. சத்யா வாழ்நாள் பூராவுமே மனைவிதான் கணவனுக்கு பணிவிட செஞ்சிட்டு இருக்கா. ஆனா கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யறதுக்கு ரெண்டே சந்தர்ப்பம் தான் இருக்கு. ஒண்ணு அவ கர்ப்பமா இருக்கணும், இல்ல உடம்புக்கு சரியில்லாம இருக்கணும். இப்போ உனக்கு உடம்புக்கு சரியில்லை. இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. இந்த பிரார்த்தனைகளுக்கு எந்த பலனும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எனக்காக பிரார்த்திக்கல. என்னுடைய சத்யா என்னன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்.
அவளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீதாப்பா கொடுக்கணும். சாகும்போது அவ சுமங்கலியா சாகணும், அதுதான்ப்பா என்னோட ஒரே ஆசை. அதை எப்படியாவது நீ நிறைவேற்றிப்பா. என்னமோ பேசணும்னு சொன்ன, என்ன பொண்டாட்டிய இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்தா இனி இங்கேயே செட்டில் ஆயிரும் போல தெரியுதே. இத பார், உனக்கு வேண்டியது உன்னோட பங்குதான், அதை நான் எப்ப கொடுக்கறனோ அப்ப நீ வாங்கிக்கலாம். அது வரைக்கும் அனாவசியமா என் விஷயங்கள் இன்டர்ஃபியர் ஆகாத. இன்டர்ஃபியர் ஆகாதுங்கிற, ஆனா உன் நடவடிக்கையில எனக்கு சந்தேகமா இருக்கு. சத்யாவை கொலை பண்ற எண்ணத்தை அடியோட கைவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் நானும் சத்யாவும் ஹனிமூனுக்காக குன்னூர் பங்களாவுக்கு போறோம். வரும்போது நிச்சயமா நான் மட்டும்தான் தனியா வருவேன். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. என்னங்க அது? ஒரு ஷாஜகான் ஒரு தேவதாஸ், அது போலத்தான் உன்னோடு நான் ஈரேழு ஜென்மம் வர வேண்டும்.
சின்ன வீடா இருக்குல்ல? ஊட்டியில தான் அவ்வளவு பெரிய வீடு இருக்கே, அப்புறம் எதுக்கு இங்க இன்னொரு வீடு? ஒருவேளை நமக்கு மேரேஜ் ஆகி ஹனிமூனுக்கு இங்கதான் வருவோன்னு முதலியே அப்பாவுக்கு தெரியுமா என்னவோ? என்னது சமையல் பாத்திரம் எல்லாம் கூட ரெடி ஆகுற மாதிரி இருக்கு? ஆமா, ஹனிமூன் முடியற வரைக்கும் நான் தான் சமையல் பண்ண போறேன். ஆமா, உங்களுக்கு நைட் என்ன டிஃபன் வேணும்? டிஃபனா? அதான் நீ இருக்கே, அப்புறம் என்ன டிஃபன்? சரி வாங்க மாடிக்கு போலாம். இப்பவே பசிக்குதா? வாங்க. என்ன தேடுறீங்க? பில்ஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். என்ன பில்ஸ்? இல்ல, எப்பாவது நைட்ல எனக்கு ஸ்டமக் பெயின் வரும், அதுக்காக ஒரு பில்ஸ் வச்சிருந்தேன். அது எங்க ஊட்டிலேயே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, காலையில வாங்கிக்கலாம். வாங்க. இல்ல சத்யா, திடீர் நைட்ல பெயின் வந்துட்டா சிரமமா போயிடும். நான் ஒரு பத்து நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்களா? பத்து நிமிஷத்துல என்ன ஆயிர போகுது? நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். நிதானமா போங்க. ஓகே.
குட் மார்னிங். ஐயோ சாரிங்க, ரொம்ப நேரமா தூங்கிட்டு போல இருக்கு. பரவாயில்ல விடு, உன் கையால காபி சாப்பிடணும்னு ஹாஃப் அன் அவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ ரெண்டு நிமிஷத்துல போட்டு வந்துடுறேன். நனைஞ்சிருக்கும் போல இருக்கு, சுத்தமா பத்தவே மாட்டேங்குது. சிகார் லைட் இருக்கு, இதை எடுத்துட்டு போ. என்னங்க இது கூட தகராறு பண்ணுது? ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன ரிப்பேர்னு கொஞ்சம் நிதானமா பாருங்களேன். இல்ல சத்யா, இது முக்கியமான நேரத்துல தான் அப்படி கழுத்து இருக்கும். ப்ளீஸ் வேண்டாம் விட்டுடுங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நவ இட்ஸ் ஓகே. விடுமா, நடக்க கூடாது நடந்து போச்சு, அவனுடைய ஃபேட் அவ்வளவுதான். நாம என்ன செய்ய முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ, இறந்து போனாலும் உங்க வீட்டு எத்தனை வருஷமா வேலை பார்க்கறான்? கிட்டத்தட்ட 15 வருஷமா சார். ரொம்ப சின்சியர் பதவு, போய் பித்திராட்டம் எதுவுமே கிடையாது. எத்தனை லட்சம் வேணாலும் அவங்ககிட்ட ஒப்படைச்சு போலாம். ஐ சி, அவனுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இருக்கு. எம் எஸ் சங்கர், உங்க கேள்வியை பார்த்தா இது தற்செயலா நடந்த விபத்துங்கிறத நீங்க நம்பலேன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் 99% இது தற்செயலா நடந்த விபத்துன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் போலீஸ் புத்தி ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புது. மிஸ்டர் சங்கர், ஐ எம் ஷூர், நிச்சயமா இது தற்செயலா நடந்த விபத்து தான். நைட்டு சிலிண்டர் க்ளோஸ் பண்ண மறந்துருப்பாங்க. ஹோல் நைட் கேஸ் ரூம் பூரா பரவி இருக்கும். மார்னிங் காஃபி போட்டு ட்ரை பண்ணியிருப்பான், உடனே தீ பிடிச்சிருக்கும். இது எல்லா இடத்துலயும் சகஜமா நடக்கிற மேட்டர் தானே? அப்கோர்ஸ் இட்ஸ் குவைட் நார்மல். உங்க டாக்டர் கிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கலாம் நினைச்சு வந்தேன். பட் ஷி இஸ் நாட் இன் ப்ராப்பர் மூட். இன்னும் 2 days கழிச்சு வர்றேன். மிஸ்டர் ராஜா, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். சார் சொல்லுங்க. மிஸ்டர் ராஜசேகருடைய கார் டிரைவரை என்கொயர் பண்ணேன் சார். அவர் மிஸ்டர் ராஜாவை பத்தி உயர்வாவே சொல்றாரு. எனக்கு என்னன்னா, ஒரு மர்டர் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும். ஒரு சாதாரண வேலைக்காரன மர்டர் பண்றதுல யாருக்கு என்ன உபயோகம் இருக்க முடியும்? அதையே வேற மாதிரி திங்க் பண்ணிப்பாரு. காஃபி போடுறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணது அந்த பொண்ணு. தீப்பெட்டி சரியா உரையிலங்கிறதுக்காக வெளியே வந்தார். தீப்பெட்டி மட்டும் ஒருவேளை சரியா உறைஞ்சிருந்தா? சாரி சார், என்னால உங்க ரூட்டை ஃபாலோ பண்ண முடியல சார். ராஜசேகர் ஒரு மில்லியனர், ஊர் பேர் தெரியாத ராஜா இந்த வீட்டு மாப்பிள்ளை. சத்யா மென்டல் ஸ்டேஜில் இருக்கிறப்போ இந்த கல்யாணம் நடந்திருக்கு.
இதையெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா இந்த கேஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து பாரு, என் பெட்ரூமோட கார்னர் விண்டோ தெரியும். பெட்ரூம்ல இருக்கிற கண்ணாடி ஜன்னல் கிட்டதான் டெலிபோன் வச்சிருக்கு. அநேகமா இன்னொரு ரெண்டு செகண்ட்ல ரம்யா கிட்ட இருந்து டெலிபோன் வரும். அதை எடுக்கிறதுக்காக சத்யா நேரம் அந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. நாளைக்கு நைட் சரியா 9:30 மணிக்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு போன் பண்ண சொல்ல போறேன். அந்த போன் அட்டன் பண்றதுக்காக சத்யா இந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. அப்ப நான் இதே இடத்துல இருந்து அவளை ஷூட் பண்ண போறேன். என்ன யோசிக்கிற, முடியுமா முடியாதான்னா? நீ புரிதவராம சுடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா ஏற்கனவே போலீசாருக்கு மேல சந்தேகம் இருக்கிறதுனால நாளைக்கு விசாரணைன்னு வந்தா நிச்சயமா நீ தப்ப முடியாது. அத பத்தி நீ கவலைப்படாத. எந்த போலீஸ் ஆபீசர் மேல சந்தேகப்படுறானோ அதே ஆளை நாளைக்கு இந்த கேஸ்ல எனக்கு சாதகமான சாட்சியை நான் மாத்த போறேன். எப்படி? வா சொல்றேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இது ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு போற ரயில்வே ரூட்டு. இதெல்லாம் இன்பிட்வீன் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ். எந்தெந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு மூவ் ஆகுதுன்னு எழுதி வச்சிருக்கேன். சப்போஸ் இதுதான் ராஜசேகருடைய பங்களான்னு வச்சுக்கோ. நாளைக்கு நைட் நான் மேட்டுப்பாளையம் போறத எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு சரியா 9:05க்கு ஊட்டியில ட்ரெயின் ஏறுவேன். ஊட்டியிலிருந்து 4வது பர்லாங்ல வழியில் ஒரு அண்டர் பிரிட்ஜ் வரும். அங்க நீ கார்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு. நான் ட்ரெயினை விட்டு இறங்கினதும் நம்ம ரெண்டு பேரும் அங்கிருந்து கார்ல புறப்பட்டு நேரம் ராஜசேகருடைய பங்களாக்கு போறோம். அதாவது அங்கிருந்து டிராவலிங் டைம் 20 மினிட்ஸ். சரியா 9:25க்கு நான் பங்களாவுக்குள்ள நுழைஞ்சிருவேன். 9:30க்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு டெலிபோன் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா 9:30க்கு ரம்யா வீட்டுக்கு போன் பண்ணுவா. அதை அட்டன் பண்றதுக்காக சத்யா வருவா. வந்த உடனே நான் ஷூட் பண்ணிடுறேன். ஷூட் பண்றதுலாம் சரிதான். ஷூட் பண்ண உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. போலீசாருக்கு மேல சந்தேகம் வந்து நீ ட்ரெயின்ல இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிளாக் பண்ணா என்ன செய்வேன்? ஷூட் பண்ணிட்டு அங்கேயே இருக்க போறேன். அங்கிருந்து கார்ல கிளம்புனா 20 அல்லது 25 நிமிஷத்துல வெலிங்டன் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடலாம். அதாவது 10:05க்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்துருவேன். 10:10க்கு தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. எப்படி நான் ஊட்டியை விட்டு புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தகவல் கிடைக்கும். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி போலீஸ் ஆபீசரை மேல சந்தேகப்பட்டு புறப்பட்டு வந்தாலும் நிச்சயமா வெலிங்டன் ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிக்கவே முடியாது. வேணா குன்னூர் ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிக்கலாம். ஆனா ஆல்ரெடி வெலிங்டன் ஸ்டேஷன்ல நான் ஏறதுனால போலீஸ் எந்த விதத்துல என்ன குற்றவாளி ஆக்க முடியாது. பிளான்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் இருக்கு. ஆமா, போலீஸ் ஆபீசரே உனக்கு சாட்சி சொல்லுவார். நீ அது எப்படி? போலீஸ் ஆபீசருக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம். நாளைக்கு நானே வாலண்டியரா போன் பண்ணி நான் மேட்டுப்பாளையம் போக போறதா சொல்லுவேன். அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயம் இருந்தால் ஊட்டி ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். சோ நான் ட்ரெயின் ஏறினதுக்கு அந்த ஆளே ஒரு எவிடன்ஸ் ஆயிடுவாரு. என்னங்க, நானும் உங்களோட வரேங்க. எந்த மாதிரி புறப்படும் நேரத்துல ஒரு நாள் தானே, சீக்கிரமா வந்துருவாரு. பீஸ்ஃபுல்லா வழி அமைச்சு இங்க பாருங்க. கட்டே நாளைக்கு ஈவினிங்குள்ள வந்துடணும். அப்படி இல்ல நானே அங்க வந்துடுவேன். என்ன சத்யா, உன்னை விட்டு என்னால மட்டும் இருக்க முடியுமா? கட்டாயம் நாளைக்கு ஈவினிங் புறப்பட்டு வந்துடுறேன். ஏமாமா, சிக்னல் போட்டாங்க. நீங்க என்ன புறப்படுங்களேன். ஒன்னும் அவசரம் இல்ல, ட்ரெயின் மூவ் ஆனா நான் கிளம்புறோம். நீங்க ஏங்க வண்டியில இருங்க, ஆபீசர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சாரி சார், வைஃப் கிட்ட பேசிட்டு இருந்ததுல நீங்க இருக்கிறதையே மறந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். உங்க வைஃப் மேல உங்களுக்கு ஓவர் அஃபெக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஓகே வரேன் சார். அப்பா என்ன சார் இவ்வளவு ஸ்ட்ராங்க? நான் பிசிக்கலா தான் ஸ்ட்ராங், நீங்க மென்டலா என்ன விட ஸ்ட்ராங். நைஸ். ஓகே வர்றேன் வரேன் சார்.
தனியா படுக்கிறத விட கீழே ஏதாவது ரூம்ல படுக்கலாமே. இல்லப்பா, இங்க படுத்தா எனக்கு தூக்கம் வராது. நான் மாடியிலே போய் படுத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட்.
ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதான் போலீஸ்லாம் இருக்காங்க. ஓரமா வழி இருக்க, அதுல போலாமே. முட்டாள்தனமா பேசாத. நம்ம இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு போலீஸ்காரன் என்ன நோட் பண்ணுவான். நாளைக்கு போலீஸ் என்கொயரினு வரும்போது இந்த நேரத்துல நான் ட்ரெயின்ல இல்லாம கார்ல இங்க கிராஸ் பண்ணி போனேங்கிறது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். இங்கேயே டைம் ஆயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துல ஸ்டேஷன்ல ட்ரெயினை வேற பிடிக்கணும். வேற ஏதாவது ரூட் இருக்கா? கொஞ்சம் பின்னாடி போனா லெப்ட்ல ஒரு பாதை போகுது. அது கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். அதுல போனா குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியாது. பரவாயில்ல, அதுலயே போவோம். சொன்னேன் போய் சேர்ந்துடலாம். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. கொலை நடந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் ஆபீசர் ராஜா மேல சந்தேகப்பட்டு ட்ரெயின்ல ராஜா இருக்காரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஆபீசர் வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குள்ள ராஜா எப்படியாவது ட்ரெயின்ல ஏறி ஆகணுமே. சீக்கிரமா வேற ஒரு கார் அனுப்பிச்சு வை. இப்ப நான் கார் அனுப்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா போலீஸ் ஆபீசர் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாரு. அநேகமா இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போலீஸ் ஜீப் உங்களை கிராஸ் பண்ணும். நீ எதுக்கு கார் அனுப்பிச்சு வை? போலீஸ் ஆபீசர்களை கிராஸ் பண்ணி போக முடியாம தடுக்க முயற்சி பண்றோம். ஓகே, நீ மெயின் ரோட்ல நின்னு கிட்ட கார் கொண்டு வந்த உடனே அவனை லேக் ஏரியால வெயிட் பண்ண சொல்லு. அதுக்கு நடுவுல போலீஸ் ஆபீசர் வந்தா அவனை நான் எப்படியாவது பிளாக் பண்றேன். அப்புறம் நைட் ஆன் நைட்டா இந்த கார் எப்படியாவது ஷிப் பண்ணி நம்ம செட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. ம், சரி. ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்.
இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ். கார்ல போன ட்ரெயினுக்கு முன்னாடி போயிட முடியுமா? 5 மினிட்ஸ் எர்லியாவே போலாம். தேங்க் யூ. கம் ஆன். எங்க போற? நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஆபீஸ் முன்னால போறான். வேற ஏதாவது ரூட்ல போலாம். நான் சொல்றதை கேளு. வேற ரூட் கிடையாது. இருக்குறது ஒரே ரூட் தான். அவன ஓவர்டேக் பண்ணி போனா நிச்சயமா அவன அடையாளம் கண்டுபிடிச்சிடுவான். ஸ்பாட்லயே அவன அரெஸ்ட் பண்ணிடுவான். அடுத்த ஸ்டேஷன்ல அவன் ட்ரெயின் எடுத்து செக் பண்ணும்போது அங்க நான் இல்லனா அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணிடுவான். கரெக்ட். அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அவனை செக் பண்ணும்போது நீ அங்க இல்லனாலும் ஆபத்தான். அதே நேரத்துல நீ இப்ப கார்ல அவனை ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்தான். அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணி பாரு. இருக்குறது ஒரே ரூட் தாங்கற. அதுல கார்ல அவனை ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்து. அதே சமயத்துல அடுத்த ஸ்டேஷன்ல வேற நான் இருந்தாகணும். அதே ராஜசேகரையும் சத்யாவையும் நான் பர்சனலா என்கொயர் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க ராஜா கிட்ட பேச்சு கொடுத்து அவர் ரூம்குள்ள வரவிடாம பாத்துங்க. ஓகே சார். மிஸ்டர் ராஜசேகர், இதுவரைக்கும் இந்த வீட்டுல மூணு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. முதல் இன்சிடென்ட் உங்க பொண்ணு காணாம போனது. செகண்ட் ஒன் வேலைக்காரன் நெருப்புல இருந்தது. இப்ப வேலைக்காரி சுடப்பட்டது. உங்க ஸ்டேட்மெண்ட் படி உங்க பொண்ணு காணாம போறது இந்த வீட்டுல வழக்கமா நடக்கிற ஒண்ணா இருக்கலாம். ஆனா மத்த ரெண்டையும் அப்படி நினைக்க முடியல. தீ விபத்து நடந்தப்போ ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணது உங்க பொண்ணுதான். எதிர்பாராத விதமா வேலைக்காரன் பலியாயிட்டான். அதே மாதிரி இப்ப வேலைக்காரி சுடப்பட்டது சத்யாவோட பெட்ரூம்ல தான். அதாவது குற்றவாளியோட பிளான் படி சத்யா தான் அந்த டெலிபோன் அட்டன் பண்ணிருக்கணும். பால் எடுத்துட்டு வந்த வேலைக்காரி அந்த டெலிபோன் அட்டன் பண்ணுவான்னு கொலையாளி நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான். ஜன்னல்ல தெரிஞ்ச ஷேடோவை சத்யா நினைச்சு ஷூட் பண்ணிருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா என் பொண்ணு எதுக்காக மர்டர் பண்ணணும்? உங்க சொத்துக்கள் அடையிறதுக்கு. யூ ஆர் ராங் மிஸ்டர் சங்கர். அப்படியே என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தாலும் என் சொத்து பூராவும் நிச்சயமா என் மாப்பிளைக்கு தான் சேரும். அப்ப அந்த குற்றவாளி ஏன் உங்க மாப்பிள்ளையா இருக்க கூடாது? உண்மையான குற்றவாளியை ட்ரேஸ் பண்ண முடியலங்கிறதுக்காக இப்படி அப்பா மேல பழி சுமத்துறது மடத்தனம். என் சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினல்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா யாரை கொலை பண்ண போறமோ அவங்களையே தனக்கு சாதகமான விட்டத்தா பயன்படுத்திக்கிற புத்திசாலியான கிரிமினல் உங்க மாப்பிள்ளதான். சொத்து சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல. நான் பைத்தியமா இருந்த நேரத்துல நான் குணமாகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல மிஸ்டர் சங்கர், ஒரு வருஷத்துக்குள்ள என் பொண்ணுக்கு குணமாகலனா நானே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா என் மாப்பிளைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என் டாட்டரை மர்டர் பண்ண வேண்டிய நெசத்தி என்ன இருக்கு? இதுவரைக்கும் மனைவிங்கிற ஸ்தானத்துல அவருக்கு நான் எந்த பணிவிடையும் செய்யல. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல அவர் என்ன எப்படி எல்லாம் கவனிச்சுட்டு தர தெரியுமா? சுருக்கமா சொல்லணும்னா அந்த அளவுக்கு எங்க அப்பா கூட எங்கிட்ட பாசமா இருந்தது இல்ல.
நான் இதுவரைக்கும் கடவுளை நம்பினதில்லை, இப்ப உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். God bless you. ஹலோ, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? நேர்ல வராம போன்ல என்ன வேண்டியிருக்கு? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ இருக்கிற வீட்டை சுத்தி போலீஸ்காரங்க மப்பியில சுத்திட்டு இருக்காங்க, அதனால நீ இம்மிடியட்டா வேற ஏதாவது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரு. வேற வீடா? திடீர்னு வேற வீட்டுக்கு போசனா நான் எங்க போறது? போட் ஹவுஸ் தாண்டி லாரன்ஸ் ரோட்ல நம்பர் 26ல ஒரு பங்களா வேகண்டா இருக்கு, அங்க இருக்கிறவன் நம்ம சம்பந்தப்பட்டவன் தான். நான் இம்மிடியட்டா போன் பண்ணிடுறேன், உடனே ஷிஃப்ட் ஆயிரு. ஓகே. என்ன சத்யா? சத்யா ஏன் அழற? ப்ளீஸ் சத்யா ஏன் அழற? என்ன சத்யா இது? என்னோட சொத்த பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? இந்த சொத்துக்காகத்தானே ஏற்கனவே நீங்க ரெண்டு கொலை பண்ணிருக்கீங்க. மூணாவது கொலை நடக்க கூடாதுன்னுதான் சொத்த உங்க பேர்ல எழுதியிருக்கேன். சத்யா, போலீஸ் ஆபீசர் உன்னை அனாவசியமா குழப்பிருக்காரு. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன், வீணா என்ன சந்தேகப்படாத. இல்லைங்க, உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் உயிருக்கு பயந்துகிட்டு நான் இதை செய்யல. நடந்த ரெண்டு கொலையையும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்கன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரியான சாட்சி எதுவும் இல்லாததுனால்தான் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணல. இந்த நிலைமையில மறுபடியும் என்ன நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணா போலீஸ் நிச்சயமா உங்களை பிடிச்சிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொத்த உங்க பேர்ல எழுதி வச்ச. சொத்த உங்க பேர்ல எழுதினேங்கிறதுக்காக நீங்க என் கூட நிரந்தரமா வாழணுங்கிற அவசியம் இல்லை. இப்பவே உங்க விருப்பம் போல நீங்க எங்க வேணாலும் போகலாம். நீங்க என்ன பிரிஞ்சாலும் நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணம் என் வயிற்றுல வளர்ற உங்க குழந்தைதான். எனக்காவது ஒரு நாள் எனக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைய பாக்குறதுக்காகவாவது ஒரு தடவை வந்துட்டு போங்க. நிச்சயமா நீங்க திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த நம்பிக்கையிலே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. என் லைஃப்ல நான் நினைச்சு வந்த காரியம் எதுவுமே இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது இல்ல. பாவ பண்ணீங்களா பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மறுபடியும் மனசு மாறதுக்குள்ள திரும்பி போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். குட் பை. நான் சொல்றதை நம்புங்க. அந்த வீட்டை சுத்தி போலீஸ் மப்பியில இருக்கிறதாவும் உடனே ஷிஃப்ட் ஆகணும்னு ராஜா போன் பண்ணி சொன்னான். அதனாலதான் இங்க வந்தேன். திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அப்படி உண்மையிலேயே நான் ராஜா கூட மயங்கி அவன் கூட ஓடுறதா இருந்தா இப்ப எதுக்காக போன் பண்ணி நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன்னு சொல்லணும்? நானா போன் பண்ற வரைக்கும் நீங்க போன் பண்ண கூடாது, நேர்லயே வரக்கூடாது. ராஜாவுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் நம்ம பிளான் அப்செட் ஆயிடும். ஓகே, நானே போன் பண்றேன்.
தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு ராஜா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து சேது பரிதான். அவன் தான் உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னான். ஆனா நான் உன்னை சின்சியரா லவ் பண்ற ராஜா. ப்ளீஸ் ராஜா, என்ன விட்டுடு ராஜா, என்ன ஒண்ணு செஞ்சிடாது ராஜா. என்ன விஷயம், திடீர்னு போன் பண்ணி வர சொன்னியே? போன்ல கூட பயந்த மாதிரி பேசினேன், அதான் கூட்டத்தோட வந்தேன். என்ன விஷயம்? முதல்ல அவங்களை எல்லாம் ரூமுக்குள்ள போக சொல்லு, நாம ரெண்டு பேரும் தனியா பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரூம்ல இருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சோகமா இருக்கிய, என்ன விஷயம்? ராத்திரி சத்யாவுக்காக நீ கொடுத்து அனுப்பிச்ச பாய்சன் இப்ப உனக்கே யூஸ் ஆகுங்கிறத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல. எனக்கு தேவை ரெண்டு பேர்த்தோட உயிர் இல்ல, யாராவது ஒரு ஆள் செத்தா போதும். நான் ஒன்னு ரெண்டுன்னு பத்து எண்ணுவேன், அதுக்குள்ள யாராவது ஒரு ஆள் எடுத்து குடிச்சிட்டா இன்னொரு ஆள் உயிர் பிழைச்சுக்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கற தியாக மனப்பான்மை இல்லைன்னா ரெண்டு பேருமே அனாவசியமா சாக வேண்டி இருக்கும். யாரு சாகணும், யாரு உயிரோடு இருக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உண்மையே சொல்லிடுறேன், உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னது இவன் தான். இவன் ஆக்ட் பண்ண சொன்னான், ஆனா நான் உன்னை சின்சியரா லவ் பண்ற ராஜா. என்ன நம்பு ராஜா, ப்ளீஸ் ராஜா. எங்க மாமாவுக்கு சொத்து இருக்குன்னு மட்டும்தான் நான் சொன்னேன், ஆனா ராஜா பெரிய திறமையான ஆளு, அவனை வச்சு சொத்தை அடைஞ்சலான்னு பிளான் கொடுத்ததே இவதான். சொல்லாது, ராஜாவுக்கு சொத்து வந்த உடனே அவரே மாதிரி பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நீ தானே அப்படியே மாத்தி சொல்றாளே. அவ சொன்னதா நான் சொன்னதா சொல்றாளே? இல்ல ராஜா, விஷம் பாரு, நான் ஏமா பாக்குறேன். இது நம்பாத, நம்பாத ராஜா. கழுத்து இருக்கா இவ்வளவு உயிரை கொடுத்துடுவா, இவ்வளவு நாளே கொண்டு நாளே கொண்டு நான் சொல்றது கேளு. அது மாதிரி
10% கொடு போதும். என் விஷயத்தை கலக்குற வேண்டாம், சொத்தே எனக்கு வேண்டாம், என் உயிரோட விட்டு நான் போறேன். அவளுக்காவது 10 நம்பர் கவுண்ட் பண்ண, உனக்கு 3 நம்பர் தான். 1, 2, 3. இது உன் கையில மாட்டிட்டு அவன் கையில மாட்டு. எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க, நீங்க யாராவது இந்த பில்டிங் குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க போலீஸ் ஆபீசரை நீங்க இழக்க வேண்டி வரும். எல்லாரும் அங்கங்க அப்படியே நில்லுங்க, அவரா வெளியே வர்ற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கமான் மூவ். ஆபீசர் வரை உள்ளாக்காரு, இந்த சமயத்தில் நீங்க ரிஸ்க் எடுக்கிறது அவளுக்கு நல்லா இல்ல சார். உங்க ஆளுங்களுக்கு உங்க உயிரை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் தைரியமா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேருதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் ஒருத்தன் சாகிறதுனால ஒரு உயிர் தான் போக போகுது, ஆனா நீ சாகிறதுனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது. மரியாதையா சரண்டர் ஆயிரு. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். டோன்ட் பி எ ஃபூல். எல்லா கதவையும் சாத்திட்டு நீயும் உள்ள உட்கார்ந்துட்டு தப்பிக்க முடியும் நினைக்கிறியா? முடியாதுங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். முடிஞ்ச உங்க டிபார்ட்மெண்ட் என்ன சூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணட்டும். அனாவசியமா உயிர் எடுக்கிறத விட மரியாதையா சரண்டர் ஆகலாம்ல? என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த விஷயத்திலயுமே நான் பிளெக்சபிள் ஆனது இல்ல. அதுவும் இல்லாம இப்ப நான் ரொம்ப வெக்ஸான மூட்ல இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு தடவை தான் சுட முடியும்னு நினைக்கிறேன்?
ஒரே ஒரு புல்லட்டை மிச்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறேன். அந்த ஒண்ணு யாருக்கு? எனக்கா? இல்ல எனக்கு. Thank you.